இப்போ ஃபைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு தான் இருக்கே தவிர சீனுக்குள்ள எங்கேயுமே வந்து பிஜேபியே இல்லை. சவுத்தில் ஒரு இடத்துல போட்டிட்டா பாமகவோட நிலைமை என்னன்னு தெரியும். கள நிலவரத்தில் 2% ஓட்டு கூட தாண்ட முடியுமா அப்படின்றது தேமுதிகவோட நிலவரம். திமுக இந்த தேர்தலில் ஜொலிக்குமா? விசிகா கூட்டணியில் இருக்கு, விசிகாவுக்கு கோரிக்கைகள் இல்லாமல் இருக்கிறதா இல்லையே, இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க. திருப்பூருக்கு பேரே டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பூவர் சிட்டியா மாறி இருக்கிறது திருப்பூர். டாலர் சிட்டின்ற பேரெல்லாம் திருப்பூர் இழந்து போயிருச்சு. எதனால் இழந்து போச்சு? தயவு செய்து அமித்ஷா அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமனை கையோட கூட்டிட்டு தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் கேம்பெயின் வரணும். வந்தா தெரியும், எல்பிஜி சிலிண்டரை தூக்கி ரோட்ல வீசுவாங்க மக்கள். இந்த 5 பேரும் ஒன்னா உட்காரவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, இந்த 5 பேரும் மேடையில் உட்காந்துட்டாங்கல்ல, மம்தாவோட சீட் ஷேரிங் நடக்காதுன்னு சொன்னீங்க, நடந்தது. அகிலேஷோட பேரம் பேசவே முடியாதுன்னு சொன்னாங்க, நடந்தது. ஆம் ஆத்மியோட தலைகீழா நின்னாலும் கூட்டணி வராதுன்னு சொன்னாங்க, நடந்தது. இதெல்லாம் நடக்கும் பொழுது மோடி வீட்டுக்கு போவதும் விரைவில் நடக்கும். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்களில் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பரபரப்பாக ஆகி வச்சுருக்கோம். இருந்தாலும் இப்போவே ரொம்பவே பரபரப்பாக தேர்தல் வேலையெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கவும் செஞ்சிட்டாங்க. அதிமுகவும் அடுத்த இடத்துல இருக்கிற பாஜக கூட்டணிகளும் தங்களோட கூட்டணி கட்சிகள்கிட்ட கொஞ்சம் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. கள நிலவரம் இப்போ எப்படி இருக்குது? பத்திரிகையாளராக உங்களுடைய கருத்து என்ன? பிஜேபி சின்ன சின்ன கட்சிகள்னு சொன்னீங்க, சின்ன சின்ன நபர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சிக்குன்னு அமைப்பு இருக்கணும், அமைப்பு ரீதியாக பலம் இருக்கணும், உட்கட்சி ஜனநாயகம் இருக்கணும். அவங்க வந்து நாடு தழுவிய அளவில் அல்லது மாநிலம் தழுவிய அளவில் குறைந்தபட்ச மக்களை சந்தித்து ஏதாவது பணிகளை செய்யணும், கொள்கை அறிவிச்சிருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை, தனிப்பட்ட முறையில் தங்களை தற்காத்து கொள்வதற்காக கட்சி தொடங்கிய அமைப்பு தொடங்கிய நபர்களோடு இப்போது பேச்சுவார்த்தை. இப்போது ஜி கே வாசன், அப்புறம் பாரிவேந்தர் திரு பச்சை முத்து, இன்னும் 1-2 தனிநபர்கள், ஏசி சண்முகம் போன்றவர்கள், அப்புறம் கட்சியே இல்லாத இப்போ அவர் எந்த அமைப்பில் இருக்கிறாரு, யாரை ஆதரிக்க போகிறோம்னே தெரியாமல் காந்தியவாதி என்று ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழருவி மணியன் உள்ளிட்டவர்களில் தான் கூட்டணி கட்சி தலைவர்களாக மேடையில் வந்து அமர்த்தி வைத்திருக்கிறார். அவங்கவுங்க சொந்த ஊரில் அந்தந்த சாதி ஓட்டை தவிர எந்த ஓட்டையுமே தமிழ்நாட்டில் பெறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காத சில நபர்களை வைத்து கொண்டு கூட்டணி டிராமாவை நடத்தி கொண்டிருக்கிறது பிஜேபி. அதிமுக இப்போது கூட நான் இங்கே உட்காந்துருக்கும் போது செய்திகளில் பார்க்குறேன், பாமக தேமுதிகவோடு நடத்துகிற பேச்சுவார்த்தைகளில் சிக்கல் போயிட்டு இருக்கிறதா ஸ்கிராலில் செய்தி போய்கிட்டு இருக்கிறது. விருப்பம் தெரிவிக்கக்கூடிய தொகுதிகளை இவங்களால் கொடுக்க முடியல, கொடுக்குற தொகுதிகளில் அவங்க போட்டியிட முடியல. இப்போ உதாரணத்துக்கு பாமக வந்து சவுத்தில் நீங்கள் ஒரு இடத்துல போட்டியிடுங்கன்னு சொல்கிறாங்க. சவுத்தில் ஒரு இடத்துல போட்டிட்டா பாமகவோட நிலைமை என்னன்னு தெரியும். ஏற்கனவே ஐ பெரியசாமிக்கு எதிராக ஆளை நிப்பாட்டினாங்க பாமகவிலிருந்து. என்ன நடந்துச்சு தெரியும், தமிழ்நாட்டிலேயே பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளராக ஐ பெரியசாமி அவர்கள் வந்தார். இதுதான் பாமகவினுடைய நிலவரம். தேமுதிக விஜயகாந்த் இன்னும் தனிநபர் ஆளுமையின் காரணமாக, ஒரு தனி மனித செல்வாக்கின் காரணமாக, நல்ல மனிதர் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு பின்னால் தொடர்ந்து கட்சி வேலை பார்த்து அமைப்பு வேலை பார்த்து ரசிகர்களாக இருந்து மேலே வந்தவங்க. அதிலிருந்து சந்திரகுமார் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய ஃபேக்ஷன் உடஞ்சி வந்து திமுகவில் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ கள நிலவரத்தில் 2% ஓட்டு கூட தாண்ட முடியுமா அப்படின்றது தேமுதிகவோட நிலவரம். இப்போ ஃபைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு தான் இருக்கே தவிர சீனுக்குள்ளே எங்கேயுமே வந்து பிஜேபியே இல்லை. எந்த குறியீடுகளின் மூலமாகவும் பிஜேபியை கண்ணால் கூட பார்க்க முடியல. எப்படியாவது ஓட்டு தேத்திரணும், எப்படியாவது இங்கே இருக்கக்கூடிய சாதிகளை கூர்மைப்படுத்திடணும் அப்படின்ற நோக்கத்தை தவிர பிஜேபிக்கு இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் ஒரு பிளான் இருக்கிற மாதிரி தெரியல. மோடி அவர்களுடைய தமிழ்நாட்டு வருகை, இவர் எப்படியாவது 400 சீட்டு ஜெயிச்சிடணும் அப்படின்றது அவருடைய குறிக்கோள். 400 சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ அவங்க எத்தனை சீட்டில் இருக்கிறாங்க, 400 சீட்டுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஆப்டிமஸ் பிரைமாக ஒரு எலெக்ஷனில் உங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு புல்வாமா அட்டாக் மாதிரியான அட்டாக்கெல்லாம் நடக்க விட்டு நீங்கள் எலெக்ஷனில் நின்ன போதே உங்களுடைய பெரும்பான்மை என்ன? அதிலிருந்து இன்னொரு 60 சீட்டு அதிகமாக ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த தொகுதியில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? நாரத்தில் இதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சவுத்தில் தான் அப்போ இடம் இருக்குது. சவுத்தில் இடம் இருக்குது அப்படின்னா எங்கே இடம் இருக்குது? தமிழ்நாட்டில் புதுச்சேரியோடு சேர்த்து 40 இடம் இருக்குது, கேரளாவில் 10 இடம். இதில் எப்படியாவது ஒரு சீட்டை எடுத்துட முடியுமா அப்படின்னு துடித்து கொண்டிருக்கிறார் மோடி. எப்படியாவது ஒரு ஓட்டு பெர்சன்ட் எடுத்துட மாட்டோமா, ஒரு சீட்டு ஜெயிச்சிட மாட்டோமா, 2 சீட்டு ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு பயத்தில் அலறி தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறார். இதை தவிர அவருக்கு வேறு எந்த ஸ்கெட்சு போடுறாரு, தமிழ்நாட்டுக்கு கட்டம் கட்டிட்டாருன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் கள யதார்த்தத்தில்
அமைப்பு ரீதியாக வேலை பார்த்து கொண்டிருப்பது வேறு பக்கம். ஆனால் ஓட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய அளவில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தான். தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அவர் சந்திக்கிற முதல் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இது. அவருடைய வியூகங்கள் எப்படி இருக்குது? அவர் வந்து 40 நமதே நாடும் நமதேங்கிற கோரிக்கையை முன் வச்சுட்டு தொடர்ச்சியாக தன்னுடைய பரப்புரை பயணங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய வியூகங்கள் எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்கா? திமுக இந்த தேர்தலில் ஜொலிக்குமா? பிஜேபி ரெண்டாவது இடம் வந்துரும்னு சொன்ன கருத்து கணிப்பில் கூட தமிழ்நாட்டில் திமுக எந்த இடம் அப்படின்றத பற்றி அன்டிஸ்பியூட்டடாக முதல் இடத்துல வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் இந்தியா அலையன்ஸினுடைய விதை போடப்பட்டது. அது எப்போ 2019 போடப்பட்டதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, 1967 தமிழ்நாட்டில் விதை போடப்பட்டது. காங்கிரஸை வீழ்த்துவதற்காக அன்றைக்கு அண்ணா தலைமையில் உருவான அந்த கூட்டணியினுடைய நீட்சி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி. அன்றைக்கு காங்கிரஸை வீழ்த்துவதற்காக ராஜாஜி உள்ளே இருந்தாலும் ராஜாஜியை சேர்த்துக்கொள்வோம், கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் இருக்கிறாங்களா உள்ளே சேர்த்துக்குவோம், உழவர் உழைப்பாளர் சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஓட்டும் செதறிடக்கூடாது, அவ்வளவையும் முழுமையாக ஒருங்கிணைச்சா மட்டும்தான் ஒரு வீழ்ச்சியை ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் அண்ணா உருவாக்கிய அந்த கூட்டணியினுடைய அடிப்படை தான் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அது தேசிய அளவுக்கு விரிவடைந்திருக்கிறதுன்னு பார்க்குறேன். இப்போ அன்றைக்கு காங்கிரஸ் இருந்த இடத்துல இன்றைக்கி யார் இருக்கிறா? பிஜேபி இருக்குது. அப்போ அந்த பிஜேபியை வீழ்த்துவதற்காக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த வியூகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது இன்டாக்டாக இருக்குது. பொதுவாக ஒரு கட்சி கூட்டணியை வச்சு ஆளுங்கட்சியாக வந்துடும். ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகு ஆன்டி இன்குமென்சி பில்டாகும். 1 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷம் ஆன்டி இன்குமென்சியில் கூட்டணி கட்சிகள் என்னோடய கோரிக்கையை நிறைவேற்றலை அப்படின்னு போராட்டங்களை முன்னெடுப்பாங்க. அந்த போராட்டங்களுக்கு அரசு செவிசாய்க்கலை அப்படிங்கும் பொழுது அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வருவாங்க. அந்த கூட்டணிக்கு எதிரான பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. அடுத்த கூட்டணியை கட்டுவதற்கான வேலைகளில் மும்முரமாக இறங்குவார்கள். அப்படி ஏதாவது ஒன்று இப்போது நடந்திருக்கிறதா? இதற்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது கூட்டணி சேர்ந்து தான் விஜயகாந்த் வந்து தேர்தலை சந்தித்தார். ஆனால் தேர்தல் முடிந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விஜயகாந்தோட ஸ்டாண்டு என்ன? அதிமுக தேமுதிகவினுடைய கூட்டணி ரெண்டாக உடையுது. தேமுதிகாவிலிருந்து ஆட்களை விலைக்கு வாங்குற வேலையில் ஜெயலலிதா ஈடுபடுறாரு. தேமுதிகவை எப்படியாவது பாதுகாத்துறணும்னு தொடர்ந்து விஜயகாந்த் போராடிக்கிட்டு இருந்தார். அதனால தான் தன்னுடைய கொரோனாவை வைத்து அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களை கூட கட்சியிலிருந்து நீக்கம் செய்வதற்கு லெட்டர் கூட கொடுக்காம விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். இப்போ இதுதான் நிலவரம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு அப்படி ஏதாவது நடக்குதா? விசிகா கூட்டணியில் இருக்கு. விசிகாவுக்கு கோரிக்கைகள் இல்லாமல் இருக்கிறதா? இல்லையே, இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க பல்வேறு பிரச்சனைகளுக்காக. தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் நடக்கும் போதும் ஓபிசிகளுக்காக, எஸ்சிக்களுக்காக, எஸ்டிக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நின்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். அதே போல சிபிஐ சிபிஎம் எடுத்துங்க, தொழிற்சங்கங்களின் மூலமாக பல்வேறு தொழிலாளர் போராட்டங்கள், 12 மணி நேர வேலைக்கு தமிழ்நாடு சட்டம் கொண்டு வந்த போது எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். இப்போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் சிபிஐ சிபிஎம் தான் முன்னின்று ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது தேர்தல் களத்தில் எதிரொலிக்கிறதா? தேர்தல் களம்னு வரும்பொழுது இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? இன்டர்னல் டிஸ்பியூட் வேற, இப்போ நம்ம சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடி என்பது வேற அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இந்த புரிதல் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கே இருக்கக்கூடிய புரிதல். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கக்கூடிய சண்டை என்பது நம்முடைய சண்டை. இந்த சண்டையை நம்ம போடணும். இதுக்கு நடுவில் அவன் பஞ்சாயத்து பண்ண வரக்கூடாது அப்படின்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. கடந்த தேர்தலில் அதிமுக ஏன் அவ்வளவு வாஷ் அவுட் பண்ணப்பட்டது? ஏன்னா அன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்தார்கள். இவனோடு கூட்டணி வைத்து நீ என்னை சந்தித்தால் உன்னை விரட்டி அடிப்பேன் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு தான் இப்போது பிஜேபி ஏடிஎம்கேவை ஒரு நெக்ஸஸாக தனித்தனியாக நிற்க வைத்து தேர்தலை சந்திக்க வைத்திருக்கிறது. அப்போது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி எப்படியான முடிவை எட்டப்போகிறது அப்படின்றதுல. இது உள்ளபடியே யார் முதலமைச்சர் அப்படின்றதுக்கான தேர்தல் இல்லை. யார் முதலமைச்சர்ன்ற தேர்தலையோ எந்த கொள்கைகளை தமிழ்நாட்டில் அமல்படுத்தணுன்ற பிரச்சனைகளையோ நமக்குள்ளே பேசலாம். ஆனால் தேசிய அரசியலில் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா அது வெறுமனை கட்சி தலைமை எடுக்கிற முடிவு மட்டுமல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் எடுக்கிறார் அப்படின்னா அந்த முதலமைச்சர் ஸ்டாலினோட முடிவாக இருக்கட்டும், திமுக தலைவராகிய ஸ்டாலினுடைய முடிவாக இருக்கட்டும், இந்த முடிவு என்பது மேலிருந்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. இது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு. மக்கள் அவர்களுக்கு கையில் கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதம். தமிழ்நாடு எப்போதும் பிஜேபியை இங்கே அனுமதித்தது கிடையாது. என்ன விலை கொடுத்தாவது பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்றது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகள். அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது தான் இந்த கூட்டணி குறித்தான முடிவும் கூட. கடந்த தேர்தலில் வேறு எந்த மாநிலத்திலேயே ராகுல் காந்தியை பிரதமராக அறிவித்தார்களா? தமிழ்நாடு மட்டும்தான் அறிவித்தது. அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் எந்த கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு இவங்க கொண்டாடுகிறார்களோ 2019 அந்த கொங்கு மண்டலம் அளித்த தீர்ப்பு என்ன? காங்கிரஸ் வெற்றி பெற்றது,
அங்கே கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றார்கள், மதிமுக வெற்றி பெற்றது, திமுக வெற்றி பெற்றது, இந்தியா கூட்டணியினுடைய அத்தனை கட்சிகளுக்கும் அங்கிருந்து ஒரு ரெப்ரசன்டேஷனை தேசிய அளவில் கொடுத்தது அந்த மேற்கு மண்டலம், மேற்கு மாவட்டங்கள். அதே முடிவு தான் இந்த முறையும் வரவிருக்கிறது. ஏன்னா இது தேசிய நீரோட்டத்தோடு தமிழ்நாடு எந்த அளவுக்கு இணைந்திருக்கிறது, இந்தியாவுக்கு தமிழ்நாடு என்ன மாதிரியான தேசியவாத பார்வையை வழங்கி இருக்கிறது. அண்ணா நாடாளுமன்றத்தில் 1962 பேசியதைத்தான் இன்றைக்கு நாம் சட்டப்பேரவை தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, ஜவுளி தொழில் அவ்வளவு முடங்கி போயிருக்கிறது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி அவ்வளவு குறைந்திருக்கிறது, இறக்குமதி அதிகரித்திருக்கிறது. மேலும் இந்தியாவிலேயே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரசாயனங்கள் இன்றைக்கு பற்றாக்குறையாக மாறி எல்லா நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில வரிக்கு ஏதாவது சலுகை கொடுத்திருக்கிறதா, இறக்குமதி வரியை ரத்து செய்வதற்கு ஏதாவது கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை, வரியை அதிகரித்திருக்கிறார்கள். எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வரி சலுகை தமிழ்நாடு அரசோ அல்லது மாநில ஒன்றிய அரசோ கொடுத்திருந்ததோ அந்த சலுகையெல்லாம் ரிவர்ட் பண்ணிட்டு எல்லா நாட்டிலிருந்தும் இறக்குமதி செய்வது இப்போது வரிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. எது ஜவுளி தொழிலுக்கு தேவையான ரசாயனங்களை உற்பத்தி தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்வதில் சரி, உள்ளூர் உற்பத்தியாவது பெருகியிருக்கா, அதுதான் முடங்கி நாசமாக போச்சு. அப்போது அவன் வெளிநாட்டுக்கு தான் போய் வாங்க வேண்டும்ன்ற நெருக்கடி இருக்கும்போதும் அவனுக்கு வரியை அதிகரித்து வாங்க முடியாத நிலைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, இங்கிருந்து உற்பத்தியாக இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்கீம் எல்லாம் மோடி அனௌன்ஸ் பண்ணார், பிஎல்ஐ அப்படின்னு ஒரு ஸ்கீமு. அந்த பிஎல்ஐ அப்படின்றத ஸ்கீமில் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எம்எம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பேரல்ஸு, ஃபேப்ரிக்ஸு, அதாவது துணிகளின் மூலமாக தயாரிக்கக்கூடிய தோல் பொருட்கள், துணி பொருட்கள், இதெல்லாம் வந்து இந்தியாவில் அதிகரிக்க வேண்டும் அப்படின்றதற்காக பிஎல்ஐ அப்படின்னு ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்து என்ன ஸ்கீம் எப்படி தெரியுமா ஸ்கீமு, அதாவது ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், இதுதான் அல்டிமேட் கோலு. எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறாருன்னா, புதுசாக வாங்க 300 கோடி இன்வெஸ்ட் பண்ணுங்க, வருஷத்துக்கு 600 கோடி டேர்ன் ஓவர் காட்டுங்க, நான் உங்களுக்கு 15% இன்சென்டிவ் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஒருவேளை 600 கோடி டேர்ன் ஓவர் காட்ட முடியலன்னா என்ன சார் பண்ணுறது, அதுக்கு அடுத்த வருஷம் இந்த 600 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 600 கோடி ப்ளஸ் 25% இன்க்ரிமெண்டல் டேர்ன் ஓவர், அவ்வளவையும் செஞ்சு காட்டினோம்னா, அதாவது 1300 கோடி டேர்ன் ஓவர் காட்டினோம்னா 2வது வருஷம் நீங்கள் 14% இன்சென்டிவ் வாங்கிக்கலாம். அப்பையும் காட்ட முடியல, என்ன சார் பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதுக்கு அடுத்த வருஷம் வாங்க 1700 கோடி அந்த டேர்ன் ஓவரை நீங்கள் பதிவு பண்ணிட்டு 13% வாங்கிக்கலாம். ஏங்க, கம்பெனி இருக்கிற கம்பெனி நொடிச்சு போயிருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் 300 கோடிக்கு கம்பெனியை கூப்பிட்டு 600 கோடி டேர்ன் ஓவர் காட்ட போகிறேன் அப்படின்றது ஏமாத்து வேலை இல்லையா? சரி, இதில் நாடு முழுக்க எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக இந்தியா முழுக்கவே 66 கம்பெனிகளை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா முழுக்க 66 கம்பெனி. திருப்பூரில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ காரம்பூரம் முக்காடு போட்டுட்டு வேலைக்கு ஆள் இல்லாமல், சம்பளம் கொடுக்க முடியாமல், டேர்ன் ஓவர் ஃபைல் பண்ண முடியாமல், ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண முடியாமல், ஜட்டி வாங்க காசு இல்லாத அளவுக்கு இந்திய மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஊரில் ஜட்டி உற்பத்தி ஆகிறதோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலான பணப்புழக்கம் குறைந்து போயிருக்கிறது. திருப்பூருக்கு பேரே டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு புவர் சிட்டியாக மாறி இருக்கிறது திருப்பூர். டாலர் சிட்டின்ற பேரெல்லாம் திருப்பூர் இழந்து போயிடுச்சு. எதனால் இழந்து போச்சு? இவங்களுடைய மோசடியான நடவடிக்கைகளால். டிமானிட்டைசேஷன் கொண்டு வர்றாங்க, ஜிஎஸ்டின்னு கொண்டு வர்றாங்க, ஒழுங்குபடுத்தி கொண்டு வர்றாங்களா, அதுவும் இல்லை. அது ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர்கள் போய் போராடிட்டு இருக்கிறாங்க. பிடிஆராக இருக்கட்டும், தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், இந்த துறையில் ஜவுளிக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டாங்க, அதிகரித்தாங்க, அதிகரித்து ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு பிடிஆர் மன்றாடுறாரு ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்க்கு போய். அதற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் குறைச்சிட்டு நாங்கள் தான் குறைச்சோம், சரி போட்டது யார், அதுவும் நாங்கள் தான் சொல்லணும்ல, அதை சொல்ல மாட்டார் அண்ணாமலை. இப்படி ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனை எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் வந்து பகுதி பகுதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியிலிருந்து எம்எஸ்எம்இ, மதுரையிலிருந்து எம்எஸ்எம்இ, திருப்பூர்லேருந்து எம்எஸ்எம்இ. திருப்பூர்லாம் சார், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா கூட 2 ஷிஃப்ட் போட்டு ஓட்டிகிட்ருப்பாங்க. வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஷிஃப்ட் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க சார், ஓவர் டைம் போட்டு. அதெல்லாம் இன்றைக்கி காணோம், இழுத்து மூடி இருக்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், திருப்பூரில் சும்மா ஒரு ரோட்டில் டீ கடை நின்று என்ன சார் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுதுன்னு சும்மா போய் கேட்டு பாருங்கள். அவ்வளவு புலம்புறாங்க திருப்பூர் மக்கள், அந்த அளவுக்கு புலம்ப வைத்திருக்கிறார்கள் அந்த மக்களை. இதுதான் மோடி அரசு தமிழ்நாட்டில் செய்திருக்கிற சாதனை. இதெல்லாம் அவங்க நேரடியாக பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. திருநெல்வேலிக்கு வந்துட்டு போனார், உங்கள் ஊர் அல்வா போல நான் இனிமையாக உங்கள மனசில் வச்சுக்கிடுவேன், அல்வா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாரு? அங்கே திருநெல்வேலி தான் மிதந்துச்சு, தூத்துக்குடி மிதந்துச்சு வெள்ளத்தில். வெள்ளத்தில் மிதந்த ஊருக்கு இவர் என்ன கொடுத்தாருன்னு மக்கள் கேட்பாங்கல்ல. இவர் கூட்டத்தை கூட்டி தனியாக ஒரு இடத்துல போய் மேடல் நின்று பேசலாம், வாங்கலேன், கீழே இறங்கி வாங்கலேன், நீங்களும் மனிதர் தானே, நீங்களும் தேர்தல் கட்சி தானே, ஒரு தலைவர் தானே, நீங்களும் மக்கள் மத்தியில் போட்டியிட போடவர் தானே. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு, வீடு வீடாக போய் ஓட்டி கேட்குறாரா இல்லையா?
உதயநிதி ஸ்டாலின் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறாரா இல்லையா, வாங்கலை வீடு வீடு ஓட்டு கேட்டு. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தயவு செய்து, அமித்ஷா அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமனை கையோடு கூட்டிகிட்டு தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் கேம்பெயின் வரணும். வந்தால் தெரியும், எல்பிஜி சிலிண்டரை தூக்கி ரோட்டில் வீசுவாங்க மக்கள், அடுப்பை தூக்கி ரோட்டில் வீசுவாங்க மக்கள். 400 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருந்த சிலிண்டரை 1100 ரூபாய்க்கு வாங்க வச்சிருக்கிறாரு மோடி. ரோட்டில் தூக்கி வீசி போராடுவாங்களா மாட்டாங்களா? அதில் சுடுற தோசையை தூக்கி ரோட்டில் போட்டு நீங்கள் கொடுக்குற வடையை சாப்பிட்டு கொடுங்க சாப்பிடுவோம்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? உண்டியல் காசை பற்றி பேசிட்டு போகிறாங்க நிர்மலா சீதாராமன் கோயிலுக்கு வந்து, எங்கள் பார்வையிட வந்துட்டு வெள்ளத்தை பார்வையிட வந்துட்டு உண்டியல் காசுங்கன்னு கேட்குறாங்க, உண்டியலில் காசு போடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, உண்டியல் காசை பற்றிலாம் கேட்குறீங்க, கோயிலுக்கு வந்து ரெனோவேஷன் பண்ணுறதை பற்றிலாம் பேசுகிறீங்க, கோயில் ரெனோவேஷன் யார் பண்ண போகிறா? பிடபிள்யூடியும் அறநிலையத்தினையும் சேர்ந்து பண்ண போகுது இல்லையா? நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்களா? 1 ரூபா கொடுக்க மாட்டீங்க. காசு மக்களே கொடுத்தாலும் அந்த ப்ராஜெக்ட் செய்ய போகிறது யார்? பிடபிள்யூடியும் அறநிலையத்துறையும் சேர்ந்து தான் அதை செய்ய போகுது. அப்போது உங்களுக்கு அதில் வேலையே கிடையாது. கொடுக்க வேண்டிய காசு ஒழுங்காக கொடுத்தீங்களா? இப்போ வரை காசு தரலையே. ஆய்வு செய்கிறேன்றாங்க, எத்தனை வருஷமாக ஆய்வு செய்ய போகிறீங்க? இந்த 15ஆம் தேதி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் காசு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் யாருக்கு தெரியும்? வந்தால் வரட்டும், வர பட்டா பாக்கியம் படாட்டி லேகியோன்ற மாதிரி தமிழ்நாட்டை வந்து மோசடி செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இந்த மோசடி மக்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. அதனால தான் இந்தியா டுடே மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனம் சாணக்கியாவே கருத்து கணிப்பு நடத்தினாலும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி தான் நம்பர் 1 போடுறாங்களே தவிர, திமுக தோல்வியடைய போகிறது, திமுக 2ஆம் இடம் வரப்போகிறது சொல்ல முடியல. அப்போது தமிழ்நாட்டில் மோடி படுதோல்வி அடைந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மோடி படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் எதிர்கட்சிகளினுடைய ஒருங்கிணைவை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைவை நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்வதற்கான வேலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு பாட்னாவில் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி தலைவர்களாகிய ராகுல் காந்தி, கார்கே, தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத், அகிலேஷ் உள்ளிட்டவர்கள் ஒரே மேடையில் அமர்ந்து பேசியிருக்கிறார்கள். இந்த 5 பேரும் ஒன்றா உட்காரவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, இந்த 5 பேரும் மேடையில் உட்காந்துட்டாங்கல்ல, மோடி அரசு வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அனுப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நடக்காதுன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது. மம்தாவோட சீட் ஷேரிங் நடக்காதுன்னு சொன்னீங்க, நடந்தது. அகிலேஷோட பேரம் பேசவே முடியாதுன்னு சொன்னாங்க, நடந்தது. ஆம் ஆத்மியோட தலைகீழாக நின்னாலும் கூட்டணி வராதுன்னு சொன்னாங்க, நடந்தது. இதெல்லாம் நடக்கும் பொழுது மோடி வீட்டுக்கு போவதும் விரைவில் நடக்கும். இப்போ ஏடிபிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். அவர் வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் திட்டிட்டு போனால் பரவாயில்ல, பாராட்டிட்டு போயிட்டாரு. ஏன் பாராட்டினு கேட்டாலும் பிரச்சனை, நல்லா இருக்கு பாராட்டினது அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை. எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாருன்னு ஒரு மித்து இருக்கு, ஒரு உருட்டு இருக்கு இல்லையா? இப்போ எம்ஜிஆர் அவர்களை வந்து தன்னுடைய பெரியப்பா அப்படின்னு பேசுறாரு. யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். எதனால பேசுறாரு? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.